இருபது வருஷத்துக்கு முன்னால் நம்மலாம் வாஸ்துனா என்னன்னு தெரியுமா? இப்போ வாடகைக்கு போகிறோன்னே வாஸ்து பார்த்து தான் போகிறான். என் வீட்டுக்கு ஒருத்த வந்து என்னை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என் வீட்டில் போர்ட்டிகோ முடிஞ்சு ஒரே படிக்கட்டு தான், அதுக்கப்புறம் உள்ள ஹா இன்னும் ஒத்த படிக்கட்டில் இருக்கீங்க வீடு அண்ணா. ஏங்க என்ன படிக்கட்டு ரெண்டு இருக்கணும், லாபம் நஷ்டம் லாபம். நீங்கள் இவ்வளோ நாளாக நஷ்டத்தில் தான் காலை வச்சுருக்கீங்க, நம்ப மாட்டீங்க. அவன் சொன்னதுலேருந்து அது மனசில் ஏறிச்சு. தெரியலன்னா பரவாயில்ல, தெரிஞ்சதுனால மனசில் ஏறி டெய்லி கங்காறு மாதிரி குச்சி குச்சி போயினுக்கிறேன் உள்ள. ஏதாவது ஆகிட போகுதுன்னு அவங்க போர்ட்டிகோவில் நின்று சொல்கிறான். இது என்னது அப்படின்னா போர்ட்டிகோன்னு உங்கள் ராசிப்படி இது பின்னால் இருக்கணும்னா, டேய் போர்ட்டிகோனா முன்னால் இருக்கணும், பின்னால் இருந்தால் அது மாட்டுக்கோட்டா. உள்ளே வந்தாங்க, இது சரியில்லை, இதை மாற்று அதை மாற்று இதை மாற்று, இந்த ரூம் குபேர மூலை அந்த மூலை, பூஜை ரூம் இங்கே இருக்கக்கூடாது, பெட்ரூம் அங்கே இருக்கக்கூடாது, இதை மாற்று அதை மாற்றுன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும்தாங்க. அதையாவது சொல்லிட்டு போய் தொலைச்சிருக்கலாம் செலவோட செலவம். நான் சொல்ல வாஸ்து சொல்லுச்சுன்னு விட்டுட்டு இருப்பேன். இப்போ எல்லாமே சிலதெல்லாம் வரும், அதை தாங்கிக்கணும், ரெடியாக இருக்கணும். அதான் வாழ்க்கை. இந்த கஷ்டம் வருது, ஆகஸ்ட் மாதம் பிறகுது, இனிமேல் லைனாக நம்மளுக்கு பண்டிகை வரும். பண்டிகை வருதுன்னா நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். ரெடியாக இருக்கணும். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வரும், போன வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி என் ஒய்ஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா, சும்மா இல்லாமல் நான் பலகாரம்லாம் செஞ்சிட்டேன், போய் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாமா என்ன, அவ்வளோதான் ஏன் நல்ல நாள் போகலாமேண்ணா. வந்தான், ஏன் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருதோண்ணா. அப்புறம் வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டின்னே வந்தான். அந்தாள் பிறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். போனோம், நமஸ்காரம் பண்ணா, அதெல்லாம் சொன்னால் செஞ்சான், நமஸ்காரம் பண்ணா. எங்கள் அம்மா சும்மா இருக்கலாமா, நல்லாயிருன்னு சொல்லி விட்டுட்டுருக்கலாம். எங்கள் அம்மா எஸ் வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கின்னு, மாமியாரும் உனக்கு அம்மா மாதிரி தான், மனசில் வச்சுக்கோன்னு கொடுத்தாங்க பஞ்சு. அவள் எழுந்து என்ன முறைக்கிறா, முறைச்சிட்டு எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சீடு எடுத்து வாயில் போட்டு, என்ன செஞ்ச சீடை, என்ன படிச்சுட்டுக்கிற நீ, எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் சீடை செய்யறதுக்கா சிலபஸில் இருக்கு. அதை விட என்னென்னா, அதை கடித்து பார்த்துட்டு நான்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ நல்லா செய்வேன் தெரியுமான்னு போய், நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு, நான் அப்புறம் அந்த செவத்தில் இருக்கிற எங்கள் செத்துப்போன தாத்தா ஆயா போட்டோலாம் வேடிக்கை பார்த்துருந்தேன், ஒன்றும் தெரியாத மாதிரி. நிறைய பேர் வீட்டில் இன்னும் சீடை செய்ய தெரியாது, தெரியும்ல. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, வர ஒவ்வொரு வருஷமும் எண்ணெய் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எண்ணெய் சரியாக காயலை, மாவில் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போலாம் அதுக்கு தான் கடையில் விற்கிறான், பிரச்சனையே கிடையாது. நேராக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போய் ஒரு பேக் ரெடிமேடாக வாங்க. இப்போ கிருஷ்ணர் சிரிச்சா மாதிரி உட்காந்துக்கிறாரு, ஏன்னா நல்ல டிஃபன் பார்க்குறாரு, முடிஞ்சு போச்சு. இது பரவாயில்ல. அதுக்கடுத்து நவராத்திரி வரும் போகிறாங்க, அது இன்னொன்று. ஒவ்வொருவரையும் நவராத்திரிலாம் நான் சாவேன். ஆமாங்க, பரமனையிலேருந்து அந்த படிக்கட்டெல்லாம் எடுத்து ரெண்டு நாள் சீல் போட்டு அதை பெயிண்ட் அடித்து பொம்மையெல்லாம் தொடச்சி வச்சு சாஸ்திரப்படி புது பொம்மை ஒன்று வாங்கி வச்சு, இதை விட மேலே வீட்டில் நவராத்திரி ஜாக்கெட்னு ஒன்று இருக்கும், கொடுத்தது வாங்கினது ரவுண்ட்ஸில் போனது. ஒரு 100 ஜாக்கெட் இருக்குது எங்கள் வீட்டில், அதெல்லாம் எடுத்து உதறி அயன் பண்ணி நானும் என் பையனும் அந்த மேலே அந்த கம்பெனி வரும்ல அது மேலே தெரிகிற மாதிரி வச்சு, புதுசாக வாங்கிட்டு வந்த பாலிதீன் பேப்பரில் உள்ளே போட்டு மடித்து வச்சு, இவ்வளோ வேலையும் நம்ம செய்வோம், இவன் நோங்காமல் தெருவில் இருக்கிற எல்லாரையும் கொண்டு வந்துடுவாங்க. அது கூட பரவாயில்லைங்க, வர்றவங்க வந்தால் வந்தோம் சுண்டல் சாப்பிட்டோம் வீட்டுக்கு போகணுன்னு கிடையாதுங்க. ஒரு அம்மா 52 வயசு, பேரம்பத்திலாம் எடுத்துருச்சு, அது வந்து பாடுது அலை பாயுதே கண்ணான்னு, 3 வருஷமாக அதே பாட்டை பாடுதுங்க, ஒரு வாட்டியும் சரியாக பாடல. இதுலேயும் அவங்க ஹஸ்பண்டு பாவம் ஆக்டிவாவில் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறார். இந்த தகரத்தில் ஆணி வச்சு கீறின மாதிரி ஒரு குரல், இதெல்லாம் விட கஷ்டம் இந்த சிரிச்சா மாதிரியே உட்காந்து பார்க்கணும். அது இன்னும் கொடுமை, இன்னும் கொடுமை. ஆனால் சில சமயத்தில் பெண்கள் பாருங்கள், நீங்கள் தப்பே செய்ய முடியாது, அப்படி மூஞ்சி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க, ஒரு தப்பு பண்ண முடியாது, மாட்டிப்போம். ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு எழுந்துக்கிறவன், திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கே ரெடி ஆகிட்டான், பேண்ட்டு போடுறான் ஷேவ் பண்ணுறான், இவளுக்கு சந்தேகம் வந்துச்சு ஏதோ தப்பு பண்ண போகிறான்னு. டை கட்டுறான், ஸ்டைலாக கண்ணாடி போட்டுக்கினா ஷூ போடுறான்,
எங்கடா போகிறேன்றதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்கணும். எங்கங்க ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டீங்கன்னு நம்மளு பயந்துட்டான். ஏன்னா இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். இந்த ஆம்பளைங்களுக்கு சாதாரணமாக பிரச்சனைன்னு வரும்போது பேச வராது. இப்போ சண்டைனா கூட பேச வராது தெரியுமா? பெண்கள் அப்படி இல்லை. இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே சண்டை போட்டால் கூட சண்டை ஆரம்பிச்சோன்னே ஆம்பளை கேட்பான், கட்சியா நீ என்ன சொல்கிறேன்னு. சண்டையே ஆரம்பிக்கல இன்னும், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னுவான், பிகினிங் இல்லையா? ஆனால் லேடிஸ் அப்படி கிடையாது. அவங்க நல்லா பேசுவாங்க, சண்டையில் ரொம்ப நல்லா பேசுவாங்க. கிமு கிபி எல்லாம் வரும். அன்றைக்கி கூட நீங்கள் திட்டிங்களே ஸ்கூட்டர் எடுக்கும்போதுன்னா நமக்கு பயமாக இருக்கும். ஏன்னா டெய்லி மனசுக்குள்ளே திட்டுறோம், என்ன ஆச்சுன்னு. இது எங்க என்ன பொய் சொல்ல வராது தப்பு பண்ணும்போது. என்ன 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 கேட்டால் என்ன இல்லை, எங்கே கிளம்புனேன், எங்கே கிளம்புறீங்க, என்னையா கேட்டேண்ணே? டேய் ஒன்று தாண்டா கேட்டேண்ணே, நீ தானே வெளில போகிற, உளறான். ஒன்றும் இல்லை, எங்கள் சேர்மன் வந்து டெல்லியிலேருந்து வராரு, ஏர்போர்ட்டுக்கு போய் ரிசீவ் பண்ணோம், அவளுக்கு தெரியும் போய் சொல்கிறாங்க. டக்குன்னு அப்போனா விளையாடுற பையனை கூப்பிட்டான், தம்பி இங்கே வா, பிளேனை கிட்டக்க இருந்து பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போன்ட்டான். ஆனால் பெண்களை மாதிரி ஒரு தியாகசீலர்கள் யாருமே இல்லை. அதான் உண்மை. படித்த படிப்பு, வாங்கின மெடலு எல்லாத்தையும் அம்மா வீட்டில் வச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறோம். அதெல்லாம் தெய்வம், உண்மையிலேயே தெய்வம். ஆமாங்க, எந்த பொண்ணாவது மாமியார் வீட்டுக்கு ஷீல்டும் கப்பும் எடுத்துகிட்டு போக முடியுமா? கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா? இல்லை எடுத்து போயிட்டு, அத்தை நான் பேச்சு போட்டியிலலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், பேச ஆரம்பித்தா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த பொம்பளை சும்மா விடுமா? அப்படி இல்லை வச்சுங்களேன், அத்தை நான் எப்படி ஓடுவேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, இப்போ 1, 2, 3 சொல்லுங்கள், 3 தெரு தாண்டிடுவேன் அப்படின்னா வீட்டில் வச்சுருப்பாங்களா? ஒன்றும் கிடையாது, கஷ்டம்தான் சார். வாழ்க்கையே கஷ்டம்னு ஆன பிறகு நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோன்றது தான் முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கணும். ஆனால் சில பிரச்சனை வரும். இப்போ அதெல்லாம் வந்து யாருக்காவது நகைச்சுவையாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். என்னோடய ஒரே ஆசை வீடு கட்டணும். எல்லா ஆசையும் அப்படி தான் மிடில் கிளாஸில். இங்கே எதுவும் அவங்க சிட்டி உள்ள ஒன்றும் காணல, ஒன்றும் பண்ண முடியல. புதுச்சொல்லூர் போனேன், ஒரு கிரவுண்டு வாங்கினேன். பொய்ச்சொல்லூர் போய் கிரவுண்டை வாங்கி வீடு கட்டலாம். எனக்கு 2 மாடியோட வீடு கட்டணும். அவன் நகரசபை கிட்ட போய் கேட்டேன், இங்கே என்ன முடிய மாதிரியாங்க, 2 மாடியா கொடுக்க முடியாது. ஏங்க என்ன, பிளேன் அந்த பக்கமாக தான் இறங்குது, உங்களுக்கு அப்ரூவ் கிடையாதுண்ணா. ஏதோ எல்லா பிளேனும் ரன்வேல இறங்குற மாதிரி, எத்தனையோ கடலில் இறங்குது கண்டுபிடிக்கவே மாட்டேறானுங்க. அப்புறம் நான் சொன்னேன், சார் ஒரு வேளை மீதி கட்டினா, ஏன்னா ஃபைன் கண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, கட்டிடலான்னு. மீதி கட்டினா அப்படின்னா, மீதி கட்டினா இழுச்சிட்டு வேணாம், சரி விட்டுட்டேன். பூமி பூஜை போடுறேங்க, வெள்ளம் சொல்லியுமே ஒருத்தர் காரில் வந்தார், அடடா விஐபி மாதிரி இருக்கான், கூப்பிடாமலே வந்திருக்கான், வணக்கம், வாங்க. கூப்பிடவே இல்லை, நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர், வீடு கட்ட போறியாமே. ஆமாம், ஜல்லி எங்கே போடுவேன், மண்ணு எங்கே போடுவேன், கல் எங்கே வைப்பேன். அப்புறம் அவர் ஃபீஸை கட்டினேன், கட்டினோன்னு அவர் போயிட்டார். அப்புறம் எனக்குன்னு ஒரு கான்ட்ராக்டர், பெரிய கான்ட்ராக்டர் போக முடியல, அவனுக்கு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோன்னு கேட்குறான்னு ஒரு சின்ன கான்ட்ராக்டர், அவன் பாருங்க எனக்குன்னு மாட்டலாம், எது சொல்லுங்க முடியாதுன்னு. படிக்கட்டு சார் நிற்காது, படிக்கட்டுறா இங்கே படிக்கட்டு வருமானம் 5 வருஷம் தான் நிற்கும், அப்புறம் ஊங்குறோம் பரவாயில்லையான்றான். அப்புறம் அவன் இஷ்டமாக ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கட்டினான். இந்த பக்கத்தில் பெயிண்ட்ரு, அவன் நான் ஒரு பெயிண்ட் சொல்கிறேங்க, நான் என் வீட்டுக்கு சொல்கிறேன் பெயிண்ட்டு, அவன் பச்சை நல்லாயிருக்கும் சார், நான் பச்சையா, நான் சொல்கிறேன் என்ன வீடியான பச்சை தான். ஏன்னா அவன் முதல்ல ஒரு வீட்டில் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்கான், வீழ்ந்துருக்காத என் வீட்டில் தட்டி விட்டு போகலான்னு. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃபு கிட்ட, என்னங்க சாருக்கு பெயிண்ட்டு கலர் பற்றியே தெரியலன்ட்டான் என் ஒய்ஃபு கிட்ட. அவங்க ஃபேமிலிக்கே அந்த ரசனை கிடையாது அப்படின்னா. பெயிண்டர்கிட்ட அப்புறம் அவன் அதான் அவன் அவன் இஷ்டமாக கட்டின வீட்டில், என் வீட்டில் நான் கிரக பிரவேசம் பண்ணேன். விடியகால 4 மணி, மழை, என் வீடு கட்டின வீடு எங்கன்னே அடையாளம் தெரியாமல் தேடி தடவி போனேன். ஐயர் வந்தார், அவர் முதல்லலாம் ஒன்றுமே சொல்லிங்க, விடியகால 4:30 மழை பெஞ்சு நிற்குது. அவர் சும்மா இல்லாமல், முதல்ல வீட்டில் பசுவும் கண்ணும் உள்ளே போனோம், நான் எங்கே போகுது பசுவும் கண்ணுறோம், கண்டிப்பாக உள்ளே போகணும்னா, அதுதான் கிரகப்பிரவேசம்னா அதுதான் அப்படின்னாரு.
நான் அப்படி ஒய்ஃபை பார்த்து சரிடி பையனை பிடிச்சின்னு முன்னால் போ. அவள் அங்கேயே நான் என்ன மாடானா அப்படி பார்க்காத. பசுன்றது மகாலட்சுமி, நீ என் வீட்டில் மகாலட்சுமி போ. நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுனு ஐயர் உள்ளே போட்டார். ஏன்னா ஒத்த பிராமணம் போகிறாருங்க. நான் விடு யாரோ போட்டோம், விடு யாரோ உள்ள ஒன்று போட்டோம். இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டில் எங்கள் திருச்சியிலேருந்து மாமா வந்தார். இங்கேயா வீடு கட்டியிருக்கேன். ஆமாம் மாமா, இங்கே கட்டினதுனால தான் வந்துக்கிறடா. இங்கே ஏதோ ஏர்போர்ட் வரப்போது இடிக்க போகிறேன்னு நாங்களே அந்த ஆள் பாருங்க. இதை சொல்கிறதுக்கு திருச்சியிலேருந்து வந்திருக்கான். நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லைங்க, இங்கே ஒரு 10,000 வீடு இருக்குதுன்னு. அதுக்கு சண்டைக்கு வர்றார். உனக்கு ரொம்ப தெரியுமா கவர்மெண்ட்டை, கவர்மெண்ட்டை மட்டும் நினச்சதுன்னா ஒரே நாளில் புல்டோசர் வச்சு இச்சு தள்ளிடுவாங்க. அதான் என் வீட்டை இடிக்கிறது இடிக்கணும்னு ஒரே முடிவோடு வந்திருக்கேன்.